ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிக் மார்ட் அதோட ஒரு பேஜு. ஸோ வந்து ஒரு கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பேரில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆப் ஐ மீன் வெப்சைட் வந்து கொடுப்போம். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோகோ வந்துடும். கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரி அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடர்ஸ் பேனர்ஸ் வந்துட்டு உங்கள் ஆட்டோமேட்டிக் மூவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். இங்கே கேட்டகரிஸ் வந்து மறுபடியும் இங்கே லிஸ்ட் ஆகுது. கீழே வந்து நியூ ப்ராடக்ட்ஸு, பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு அங்கே அட்மின் சைட்டில் நீங்கள் என்னென்ன டிக் போடுறீங்களோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அது ஃபுல்லாகவே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதே மாதிரி கேட்டகரிஸும் நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அது இங்கே காமிச்சிடும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் நீட்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நேவிகேட் ஆகும் ஹோம் நீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஒரு ஒரு ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இப்படி வரும். டிஷ் வாஷ் பாரு, அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் 1 நம்பர், ப்ரைஸு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு 4-5 ப்ராடக்டோட பிக்சர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராடக்ட் 4-5 பிக்சர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு கார்ட், நீங்கள் ப்ராடக்ட்டை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆட் டு கார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து கார்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ வந்து நான் பேக் மறுபடியும் போகிறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே வந்துட்டு ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு கேட்டகரிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டு மல்டிபிள் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg, 500 grams, 1 gram அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு சில ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இது மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். இங்கேயே நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு டோட்டல் டேக்ஸு, ஷிப்பிங் காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட் நீங்கள் அட்மின் சைட்டில் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆயிரும். கஸ்டமருக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணும்போது, செக் அவுட் பண்ணும்போது என்னோட மொபைல் நம்பர் கேட்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கஸ்டமராக இருக்கேன்னா நான் வந்து என் மொபைல் நம்பர் போட்ட உடனேயே எனக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி ரைட் சைடு எனக்கு காமிக்குது. நான் 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதோட டேக்ஸ் பிரிச்சு எனக்கு காமிக்குது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பின்கோடு ஆப்ஷன் வருது. இது என்னென்னா இந்த நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சில பின்கோட்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு காமிக்கும். அந்த லிஸ்ட்லேருந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது அவங்க அந்த லொக்கேஷன் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஆப்ஷன் கேட்கும். கேஷ் ஆன் டெலிவரி, ஜிபே, பேயூ, ஃபோன்பேன்னு. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நான் வந்து எனக்கு ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து மறுபடியும் ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ என்னோடய சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ மை ஆர்டர் செக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். மை ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக இந்த பேஜு. இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ பெண்டிங்லேயே இருக்கு, ஷிப் பண்ணல, டெலிவரி பண்ணலன்னு காமிக்குது. எனக்கு எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன ஆர்டர்ஸ் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குன்னு காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டான ஆர்டர். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு காஸ்ட் எவ்வளோ, ஷிப் பண்ணி எனக்கு டெலிவரி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ நான் இப்போ போட்ட ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா நான் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இருக்குது. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு கேட்குங்க எஸ் ஆகணும், எஸ் பண்ணோன்னே எனக்கு ஆர்டர் கேன்சல் ஆகிடும். எனக்கு அட்மின் சைடில் கஸ்டமர் இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ன்றத தெரிஞ்சிடும். இந்த கேன்சல் பட்டனை எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் அட்மின் சைட்லேயே இருக்குது. உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், உங்கள் மெயில் ஐடிஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே எங்களுக்கு சிம்பிளாக ரொம்ப டீட்டெயில் நம்ம வந்து க்ளீனாக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 9123515999. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி இந்த ஆப் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.